என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாம் என்பதற்கான தீர்வுகளும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கரியர் கிங். பிரபல கல்வி ஆலோசகர் ஜெயப்பிரகாஷ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் கல்வி ஆலோசனை நேரம் உங்கள் கிங் 24x7 மல்டி ஃபார்ம் டிவியில் தினமும் இரவு 7 மணிக்கு. உங்கள் கேள்விகளை கிங் 24x7 பேஸ்புக் மற்றும் யூடியூப் வலைதளங்களில் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், இணைந்து வழங்குவோர் ஞானமணி கல்வி நிறுவனங்கள், CMS கல்வி நிறுவனங்கள், முத்தாயம்மாள் கல்வி நிறுவனங்கள். அடுத்ததா ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு கல்லூரியோட தரம் அங்க படிக்கிற மாணவர்களோட வேலை வாய்ப்பை பொறுத்து நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம காலேஜ் அப்ரோச் பண்ற கம்பெனிஸ் அப்படின்னு பாக்குறப்போ நமக்கு அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்படி பாக்குறப்போ நம்ம காலேஜை, நம்ம மகேந்திரா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு வர பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒரு சில கம்பெனிஸ் நேம் சொல்ல முடியுமா? நம்ம முதல்ல பேசிக்காக ஆரம்பித்தோன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கம்பெனியாக ஏரோநாட்டிக்கலில் நிறுவனங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, ஏரோநாட்டிக்கல் ஏரோஸ்பேஸ்க்கெலாம் ஏர்பஸ் நிறுவனத்தோடு நம்ம இப்போ தொடர்பு கொண்டிருக்கோம். அவங்க வந்து வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அது மிகப்பெரிய கம்பெனி உலகம் எங்கும் உள்ள. அதே போல் இன்னொரு கம்பெனி சொல்லணும்னா எல்என்டி லார்சன் அண்ட் டபிள்யூ. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 150 நாடுகள் இருக்குது கிட்டத்தட்ட. தமிழகத்திலேயே முதல் முதலாக எல்என்டி நிறுவனத்துடனே புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU போட்டு மாணவர்களை வேலையில் அமர்த்திய முதல் நிறுவனம் மகேந்திரா பொறியியல் கல்லூரி நிறுவனம் என்பதில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரே நிறுவனமாக இருந்தது, அது இப்போ முதல் நிறுவனமாக இருக்கு. அடுத்தது மெக்கானிக்கல் துறையில் குபாட்டா என்ற நிறுவனம், அவர்கள் நம்மோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு நம்ம மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப்பு மற்றும் வேலை வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. அடுத்து டிவிஎஸ் ஹரிதா. டிவிஎஸ் ஹரிதா ஒவ்வொரு ஆண்டும் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஏரோநாட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், இவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கான மேற்படிப்பு உதவி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் ஜாண்டிரி என்று சொல்லப்படுகிற டிராக்டர் நிறுவனம், இதில் வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது. டஃபே நிறுவனத்துக்கு நம்ம மக்கள் மாணவர்கள் சென்று வந்திருக்கிறார்கள். என்ஃபீல்டு நிறுவனம் நம்மளுடைய கேம்பஸ்க்கே வந்து ஆளுங்களை வேலைக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. MRF டயர் நிறுவனம் நம்ம கேம்பஸ்க்கு வந்து மாணவர்கள் எடுத்து சென்றிருக்காங்க. இது இல்லாமல் கணக்கிலே அடங்காத அளவுக்கு ஐடி நிறுவனங்கள், நீங்கள் என்னென்ன ஐடி நிறுவனம் உங்களுக்கு பேர் தெரியுமோ அவ்வளோ நீங்கள் வச்சுக்கலாம். TCS வந்திருக்காங்க, இன்ஃபோசிஸ் வந்திருக்காங்க, இது இவங்க எல்லாமே வந்து நம்ம மாணவர்களை வேலைக்கு எடுத்திருக்கிறார்கள். அதே போல் ஜாஸ்மின் இன்ஃபோடெக் வந்தாங்க, எக்ஸாவேர் இருந்தாங்க, மேக்ஸ்வெல் வந்தாங்க, இது போல் பல நிறுவனங்கள் வந்து டெக்ஸா அவங்களும் வந்து எடுத்து போகிறாங்க. இது மாதிரி வந்து கொண்டே இருக்கிறார்கள் மாணவர்களும். மிக சரியான, மிக உயர்ந்த அளவிலான சம்பளத்திலே வேலைக்கு செல்ல, சும்மா ஏதோ வந்தாங்க அப்போ கணக்கு காட்டுறதுக்காக வந்தாங்க, ஏதோ ஒரு 10,000 ரூபா சம்பளத்தில் அப்படி இல்லை, மிக சரியான சம்பளத்தில் வேலைக்கு சென்று அமர்ந்திருக்கிறார்கள். மிக திருப்தியான சம்பளத்தோடு அந்த வேலை தொடர்ந்து கொண்டிருக்கார்கள். அதில் சென்ற ஆண்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம், ஒவ்வொரு மாணவர்களுக்கெல்லாம் 2-3 கம்பெனியில் வேலை கிடைத்தது. ஸோ அதில் எது நல்ல கம்பெனியோ அவன் பார்த்து நிறையா சம்பளம் வருதுன்னு பார்த்து, எது வீட்டு பக்கத்தில் இருக்குது, எது ஊருக்கு போயிட்டு வரக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லி பார்த்து அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு போனாங்க. எனவே வேலை வாய்ப்புக்கும் பிளேஸ்மெண்ட்டுக்கும் எந்த விதத்திலும் ஒருபோதும் குறைவு இருந்ததில்லை மகேந்திராவில் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கண்டிப்பாக சார், நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணும்பொழுது எனக்கே மறுபடியும் நம்ம இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிடலாம், அதுவும் நம்ம மகேந்திராவே ஜாயின் பண்ணிடலான்ற. ஓகே சார், இன்னும் நிறைய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், குறிப்பாக நம்ம மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் பற்றியும், அதில் என்னென்ன கோர்சஸ் கிடைக்குது, அண்ட் மாணவர்களுக்கு அதில் படித்தா என்ன மாதிரியான வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகேந்திரா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வழங்கும் கரியர் கிங் கல்வி ஆலோசனை நேரம் நிறைய நம்ம சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம தெரிஞ்சிகிட்டு இருக்கோமா. நம்ம குறிப்பாக மகேந்திரா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை பற்றி, அங்கே என்னெல்லாம் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அங்கே படிக்கிற மாணவர்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் கேட்கும் பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த ரொம்ப பிகாஸ் நம்ம நாமக்கல் சரௌண்டிங்கில் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு சாய்ஸாக இருக்கும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற மாணவர்கள், பெற்றோர்கள், நீங்களும் தாராளமாக நம்ம மகேந்திரா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு நேர்லேயே போயிட்டு விசிட் பண்ணுங்கள். என்னதான் நம்ம ஷோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் உங்களுக்கு இருக்கிற அனைத்து சந்தேகங்களுக்குமே நேரில் போயிட்டு நீங்கள்
நீங்கள் அழகாக நீங்கள் டீட்டெயில் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். அங்கே படிக்கிற மாணவர்களோட பிளேஸ்மெண்ட் ஹிஸ்ட்ரிஸ் பாருங்கள், அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாருங்கள், அங்கே ஒர்க் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸோட எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ்ட்டை நீங்கள் பேசுங்கள். சில பெற்றோர்களுக்கு என்ன கோர்ஸ் எடுக்கலான்ற ஒரு குழப்பமும் இருக்கும். ஸோ நீங்களும் அப்படிப்பட்ட குழப்பமான ஒரு சூழலையும் உங்களுக்கு தெளிவான ஒரு ஆலோசனைகள் வழங்குறதுக்குமே நிறைய பேராசிரியர்கள் நம்ம மகேந்திரா இன்ஸ்டிடியூஷனில் காத்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் கவுன்சிலிங் கலந்துக்கிற மாணவர்களும் பெற்றோர்களும் நீங்கள் கவுன்சிலிங் தொடர்பான இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறது, அந்த கவுன்சிலிங் கோடு கரெக்டாக போடுறது, ஸோ இந்த மாதிரியான சந்தேகங்களும் ஒரு அணுகுமுறையும் நம்மளோட மகேந்திரா கல்லூரியில் பேராசிரியர்கள் மூலமாக ரொம்ப அழகாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற மாணவர்கள் பெற்றோர்கள் நீங்கள் தாராளமாக நம்ம மகேந்திரா இன்ஸ்டிடியூஷனுக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். சார், அடுத்து நம்ம ஜேபி சார் கிட்ட ஒன் மோர் க்வெஸ்சன் போயிடுவோம் சார். சார், ஆக்சுவலாக இப்போது நீட் எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ நீட் எக்ஸாமில் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீட் ரிசல்ட்டுக்கு அப்புறமா இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டுக்கு வராங்க. ஸோ அவங்களுக்காக இந்த கவுன்சிலிங் அப்படின்றது தனியாக நடக்குமா, இல்லை இதே கவுன்சிலிங்கில் நீட் எழுதுகிற மாணவர்கள் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதாவது மருத்துவ ஆஸ்பிரன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க, பட் இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போட்டு வைங்க, அதில் எந்த டிலேயும் பண்ணிடாதீங்க. 20ஆம் தேதி ஜூன்லேருந்து 19ஆம் தேதி ஜூலை வரைக்கும் ஒரு மாதம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் டைம் இருக்குது. அந்த 19ஆம் தேதி ஜூலைக்குள்ளார நீங்கள் போட்டுருங்க. உங்களுக்கு வந்து நீட் எழுதுங்க, ரிசல்ட் வந்த பிறகு தான் வந்து எப்படியும் வந்து கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஏன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வேணால் அப்ளை பண்ணலாம், பட் அதில் வந்து நல்ல காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா முதல் ரவுண்டில் முடித்த எல்லா 4 ரவுண்டு முடித்த பிறகு வேக்கண்ட்டாக இருக்கிறது தான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு வரும். ஸோ அதனால் வந்து அப்ளிகேஷன் போட்டு வச்சுருங்க, என்றைக்குமே போடாமல் இருந்துடாதீங்க. ஈவன் நீட் ஆஸ்பிரன்ஸு நாம் வந்து சாய்ஸ் கொடுக்கறதும் அந்த ப்ராசஸ்லேயும் போடுங்க. எப்படியும் அதுக்குள்ளார உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபைனல் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு நீட்டுடைய ஒரு மார்க் வச்சு உங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்னு தெரிஞ்சிடும். சப்போஸ் கிடைக்காதுன்னா இந்த ஃபுல் ஃபீஸ் அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் 7 நாள் டைம் கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ நீங்கள் அந்த ஃபீஸ் கட்டிட்டு இன்ஜினியரிங் சீட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்லை கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி இருக்குது சார், 600 மார்க் மேலே வாங்கியிருக்கேன் நீட்டில், அப்போ இன்ஜினியரிங் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மெடிக்கல் உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மெடிக்கல் ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸாக கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ அந்த மெடிக்கல் கவுன்சிலிங் நடக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாம் என்பதற்கான தீர்வுகளும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் கரியர் கிங் பிரபல கல்வி ஆலோசகர் ஜெயப்பிரகாஷ் காந்தி அவர்கள் பங்கேற்கும் கல்வி ஆலோசனை நேரம் உங்கள் கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் தினமும் இரவு 7 மணிக்கு. உங்கள் கேள்விகளை கிங் 24x7 பேஸ்புக் மற்றும் யூடியூப் வலைதளங்களில் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், இணைந்து வழங்குவோர் ஞானமணி கல்வி நிறுவனங்கள், CMS கல்வி நிறுவனங்கள், முத்தாயம்மாள் கல்வி நிறுவனங்கள்.